ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ரிலீஸ் ஆன முக்கியமான ஒரு 10 மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இன்றைய டேட் வரைக்கும் இந்த 10 மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத மில்லியன்ஸ் அண்டு பில்லியனில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது ப்ரோ, மில்லியன் பில்லியனில் சொல்கிறீங்களா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 100 மில்லியன் வந்து 10 கோடிக்கு சமம், அண்ட் 1 பில்லியன் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு சமம், 1 மில்லியன் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு சமம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இருக்கிற குழப்பங்களை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி $500 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா, 500 மில்லியனை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்கன்னா கீழே ரூபீஸில் எவ்வளோ அப்படிங்கிறத அதை காமிச்சிடும். ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1, நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஹாப்ஸ் அண்ட் ஷா, நம்ம டேவிட் லீட்ஸோட டைரெக்ஷனில் வந்த இந்த மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் $332 மில்லியன் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏர்ன் பண்ணியிருக்கு. இது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் வரல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பின் ஆஃப் மூவிக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்ததே பெரிய விஷயம்தான். அண்ட் நம்பர் 2, நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம், தி லயன் கிங். நம்ம ஜான் ஃபேவரோ டைரெக்ஷனில் வந்த இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இப்போ வரைக்கும் 24 நாளில் பார்த்தீங்கன்னா $1.3 பில்லியன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஏர்ன் பண்ணியிருக்கு. இது பெரிய விஷயந்தான். லயன் கிங் மூவி இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்கல, வந்துருச்சு. அண்ட் 3rd பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், 1 பில்லியனை கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவியே இது தாங்க. நம்ம ஜான் வாட்ஸோட டைரெக்ஷனில் வெளிவந்த இந்த மூவி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் $1.1 பில்லியன் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. 41 நாளில் நடந்த விஷயந்தான் இது. அண்ட் 4th பார்த்தீங்கன்னா நம்ம அலாதீன் மூவி, காய் ரிச்சியோட டைரெக்ஷனில் வந்த இந்த அலாதீன் மூவி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 பில்லியனில் வந்து நிற்கிதுங்க. 80 நாளில் நடந்த கலெக்ஷன் தான் இந்த 1 பில்லியன். அண்ட் 5th பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவி, ருசோ பிரதர்ஸோட டைரெக்ஷனில் வந்த இந்த மார்வல் மூவி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.79 பில்லியனில் வந்து நிற்கிதுங்க. 108 நாளில் நடந்த கலெக்ஷன் இது. ஸோ வெயிட் பண்ணுவோம், ப்ளூரே டிஸ்க் ரிலீஸ் ஆக போது அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் 6th பார்த்தீங்கன்னா டோரா அண்ட் லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு, இந்த மூவி பெரிய எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் இந்தியாவிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மூவி ரிலீஸ் ஆகவே இல்லை. நம்ம ஜேம்ஸ் பாபின் டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த மூவி இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் தான். ஏன் ப்ரோ இந்த மூவி இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிங்க, இதை நான் சொல்லி தான் ஆகணும். அதுவும் 3 நாளில் வந்த கலெக்ஷன் தான் இந்த 19 மில்லியன். நம்பர் 7, டாய் ஸ்டோரி 4, நம்ம ஜோஸ் கூலியோட டைரெக்ஷனில் வந்த இந்த மூவி $989 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 52 நாளில் கலெக்ட் பண்ண ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இதுவும் பெரிய விஷயந்தான் நம்ம டாய் ஸ்டோரி 4க்கு. அண்ட் நம்பர் 8, காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர், இந்த மூவி ஆக்சுவலாக பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்தது. ஸ்டார்டிங்கில் என்னவோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் செம்மையாக இருந்த மாதிரி இருந்தது, அப்படி டோட்டலாக இறங்கிச்சு. நம்ம மைக்கேலோட டைரெக்ஷனில் வந்த இந்த மூவி 70 நாளில் $385 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக எதிர்பார்த்த அளவுக்கு இது இல்லை தான், என்ன பண்ணுறது. அண்ட் நம்பர் 9, ஜான் விக்கோட சாப்டர் 3. வெல், இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்தது, அவங்களோட பட்ஜெட்டுக்கு இது அதிகம்தான். ஸோ $320 மில்லியன் தான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. இது உண்மையாகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகம்தான், 87 நாளில் இந்த கலெக்ஷன். அண்ட் ஃபைனலாக 10th மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனபெல் கம்ஸ் ஹோம். எஸ், நம்ம வார்னர் ப்ரோஸோட இந்த மூவி $217 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்குங்க. 44 நாளில் நடந்த கலெக்ஷன் தான் இது. ஆக்சுவலாக நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷா மூவி அண்ட் லயன் கிங் இந்த 2 மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எதுக்கு 2 மூவியை பற்றி பேசணும், இருக்கிற எல்லா மூவிஸும் சொல்லிடுவோமே, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எல்லாமே கிளியர் ஆகணும் இல்லையா. எனிவே, இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.